பெரம்பலூர் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி உயிர் அறிவியல், நுண்ணறிவியல், தாவரவியல், விலங்கியல் துறைகளின் கூட்டமைப்பு துவக்க விழா நடைபெற்றது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெரம்பலூர் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியின் உயிர் அறிவியல், நுண்ணறிவியல், தாவரவியல், விலங்கியல் துறைகளின் சங்க துவக்க விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இவ்விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி குழுமத்தின் சேர்மன் முனைவர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலும், செயலாளர் விவேகானந்தன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக புனித ஜோசப் கல்லூரியின் தாவரவியல் பேராசிரியர் முனைவர் சூசைராஜ் அவர்கள் கலந்து கொண்டார். ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுபலட்சுமி அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். ஸ்ரீராமகிருஷ்ணா கல்வி குழுமத்தின் சேர்மன் அவர்களின் தலைமை உரையில், நம் அனைவருக்கும் கல்வி இன்றியமையாதது. கல்வியை தூண்டுகோலாக கொண்டு மாணவிகள் தங்களது வேலை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நாம் நமது வாழ்க்கையில் எவர் ஒருவரிடம் அன்பு, மரியாதை, நம்பிக்கை வைத்துள்ளோமோ அவரிடம் மட்டுமே நமது சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அந்த நபர் முதலாவது உங்களது பெற்றோராகவே இருத்தல் வேண்டும். வாழ்க்கை என்பது ரோஜா மலர்களால் நிறைந்தது மட்டுமல்ல, ரோஜாவும் முட்களும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும். அதுபோல நம் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றி தோல்விகளை சமமாக எடுத்துக்கொண்டு வாழ்தல் அவசியம். பிறப்பில் இருந்து இறப்பு வரை தம் வாழ்க்கையில் எதிர்படும் சூழல்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவதே வாழ்க்கை அறிவியல் ஆகும் என்றும் கூறி மாணவிகளை வாழ்த்தினார். மிக முக்கியமான விஷயம் எதுன்னு சொன்னா நம்பிக்கை தான். சரி, நீங்க இதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம மனசு யார் மேல அனுபவித்திருக்கிறது, நம்ம மனசு யாரை நம்புகிறது, யார் நமக்கு உண்மையானவர்கள் என்று நம்ம மனது நம்புகிறது என்பது நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிக்குமா அப்படி கண்டுபிடிக்கவே நான் ஒரு மனசை யாரெல்லாம் ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட் போடுது, அஞ்சு பேர் தான் யாரை சொல்லலாம், அஞ்சு பேர் சொல்லக்கூடாது, ரெண்டு பேர் அப்புறம் லிஸ்டாக குறைஞ்சு அப்போ ஆறு ஒருத்தர் தான் சொல்லணும்னு தோணும். அந்த ஒருத்தர் மீது தான் நீங்கள் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறீர்கள். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குமா? என்ன பார்த்தா ஒரு மாதிரி மூணு பார்த்துக்கு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை தப்பாக இருக்குன்னா இல்லை, நீங்கள் பண்ணது தப்பா. நீங்கள் எனக்கு பற்றி லைஃப் சயின்ஸ், this is not a good called correct life science, you are giving false science. Abin solla good sir, correct science ah? Yes sir. Okay, thank you. சிறப்பு விருந்தினர் முனைவர் சுசைராஜ் அவர்கள் தாவர வகைப்படுத்தியலின் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடு என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் தம் உரையில் தாவர குடும்பங்களின் முக்கிய பண்புகளையும் அவற்றின் சிறப்பு இயல்புகளையும் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கினார். உதாரணமாக அன்னோனோசி, ரூபியேசி, அஸ்ட்ரேசி, யூஃபோர்ஃபியோசி தாவர குடும்பங்களை பற்றி விளக்க படங்களுடன் எடுத்து கூறினார். மேலும் மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்களை பற்றியும் அதில் அமைந்துள்ள வேதிப்பொருட்களை பற்றியும் விளக்கினார். முன்னதாக விழாவிற்கு வந்த அனைவரையும் இளநிலை மூன்றாம் ஆண்டு மாணவி கீர்த்தனா வரவேற்றார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நுண்ணறிவியல், தாவரவியல், விலங்கியல் துறைகளின் தலைவர்கள் வெரோனிகா, புவனேஸ்வரி, காயத்ரி மற்றும் அனைத்து பேராசிரியர்களும் இணைந்து செய்திருந்தனர். இளநிலை இரண்டாம் ஆண்டு மாணவி அகிலா நன்றியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது.